மாமாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட்டாக பண்ணக்கூடிய வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பிரெட் செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். 5 பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் தயிர், 2 டேபிள்ஸ்பூன் ரவை, தேவையான அளவு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 3 டேபிள்ஸ்பூன் அரிசி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு பொடிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பிரெட் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பொடியாக பிச்சு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுட்டேன். இப்போ இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றுறதில் இந்த தயிர் தான் அந்த ஈரப்பதத்துக்கு. இதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கொத்தமல்லி, இதோட ரவை, அரிசி மாவு, வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த தயிர் வந்து பிரெட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோம், நல்லா கெட்டியாக வரணும். இதோட சீரகம், மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன், அதுக்குள்ளே வடையை வந்து தட்டி ரெடி பண்ணிக்கலாம். வடை வந்து சின்ன சின்னதாக அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை போட்டுடலாம். மிதமான தீயில் வச்சு பொறிச்செடுக்கலாம். ஏன்னா பிரெட்டு சேர்த்துருக்கனால சீக்கிரம் வந்து பிரெட்டு கருகிரும். அதனால் சின்ன பர்னரில் வச்சுருக்கேன் நான். தீயை கம்மி பண்ணி வச்சுருக்கிறேன். மிதமான தீயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி திருப்பி விட்டு இதெல்லாம் நல்லா ரெடியாயிருச்சு. நல்லா கோல்டன் கலரில் வந்துச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எல்லாத்தையும் வடை சூப்பராக ரெடியாயிருச்சு. உளுந்த வடை மாதிரியே இருக்குது பாருங்கள். பிரெட் வடைன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க பிரெட்டில் செஞ்சதுன்னு. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதுவும் நல்லா ரெடியாயிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக வடை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்து இன்னைக்கு குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். குழந்தைகள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சின்னதாக பண்ணியிருக்கேன். 5 பிரெட்டில் வந்து ஒரு 15 வடைக்கிட்ட வந்திருக்குது. யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இது மாதிரி காலையில் நேரத்தில் டிஃபன் செய்யும்போது இது மாதிரி செஞ்சு வச்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், யார் வேணாலும் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.